என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓடிடியில் வந்து இப்போ வந்து எல்லா மூவியும் இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஓடிடியில் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு லாபமாக நஷ்டமா, இல்லை இதனால் நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா, இதை பற்றி தான் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓடிடினா வேறு ஒன்றும் இல்லை, ஓவர் த டாப். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், இல்லை ஜி ஃபைவ், இந்த மாதிரி சன் நெக்ஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ் தான் அவங்க வந்து ஓடிடினு சொல்கிறாங்க. அதாவது ஓவர் த டாப், இதை தான் அவங்க ஓடிடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இப்போ ஒரு மீடியா சேனல் வச்சுருக்கவங்க வந்து அவங்க கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்னு வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் மேக்ஸிமம் யாரும் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா யூடியூப்பை விட அவங்க சொந்தமாக ஒரு ஓடிடி சர்வீஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் லாபம் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்கிற காரணத்தினால வந்து அவங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா சேனல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து ஓடிடியில் வந்து புதுப்படம் வந்து எல்லாமே டைரெக்டாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட கிடையாது. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மூவிஸாக இருந்தால் அதை டைரெக்டாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஓடிடியில் வந்தால் லாபமாக நட்டமானு கேட்டால் நான் கண்டிப்பாக நஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு மூவி வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் ஆன ஜஸ்ட் 1 hour வந்து டார்க் வெப்புக்கு வந்துடும். அதாவது தமிழ் ராக்கர்ஸ், இந்த மாதிரி தமிழ் கன், இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஹெச்டி பிரிண்ட்டை நம்ம தேட்டரில் போய் தான் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ நெட்டில் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் இல்லை ரெண்டாவது நாள் வந்து ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் ஆகாது, ஓரளவுக்கு தேட்டர் பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்பொழுது, ஏன்னா இப்போ தமிழ் ராக்கர்ஸ் அட்மிட் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து ஓடிடி சர்வீஸ் அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டைரெக்டாக அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக அந்த மூவிஸை இன்ஸ்டண்ட்டாகவே டவுன்லோட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் வந்து இல்லீகலாக வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண நண்பர்கள் எல்லாரும் நம்ம வந்து டேரெக்டாக ஓடிடியிலே பார்த்துருவோம். பட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாத நண்பர்கள் பாதி பேர் என்னென்னா இப்போல்லாம் வந்து டெலிகிராமில் வந்து எல்லா மூவிஸும் வந்து ஈஸியாகவே கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜியோட ஐடியா ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தவறான விஷயம் தான் சொல்லுவேன். போன வாரம் பொன்மகள் வந்தான்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனால் ஜஸ்ட் 1 hour வந்து தமிழ் ராக்கர்ஸ்க்கு வந்துருச்சு, அதுவும் ஹெச்டி பிரிண்ட்டோடு வந்துருச்சு. ஸோ நானும் செக் பண்ணி பார்த்துருந்தேன், ஹெச்டி பிரிண்ட்டில் அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. காரணம் இது தான், ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி இல்லீகல் ஆப்ஸ் மூலம் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து இப்போ வந்து வெப்சீரிஸ் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வெப்சீரிஸ் பற்றி எனக்கு யாரும் கவலை. ஏதான் இப்போ ஒருத்தவங்களுக்கு வெப்சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்க வந்து வச்சுருவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாத நண்பர்கள் வந்து தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் போய் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து மாற்றவே முடியாது. இதோட லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ சிம் கார்டில் அவங்களே ஆஃபர் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மாதம் வந்து 399 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து 1 வருஷம் இல்லை 1 மாதமும் சரி நாங்கள் எங்களோட அமேசான் இல்லை நெட்ஃப்ளிக்ஸோட நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய நண்பர்கள் வந்து வளர்ந்துட்டு தான் வராங்க. என் ரீசார்ஜும் பண்ணிக்கிறோம், 1 month நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருது. ஸோ இது மூலமாக வந்து ஃப்ரீ சர்வீஸை வந்து நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நண்பர்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லிட்டேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் இதை சொல்ல தான் உங்களுக்கு நான் மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.